மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவைக்கிறோம் இப்போ வந்து வெங்காயத்தோக்கு செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு பூண்டு பெரிஞ்சிடம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணும் அடுத்தது கருவேப்பிலை அடுத்தது வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பொடியாக நல்லா பொடியாக நசுக்கணும் அடுத்தது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சால்ட்டு தூள் மிளகாய் தூள் இப்போ என்ன பண்ணணும் அடுப்பில் வந்து வாணலியை வைத்து வானல் நல்லா காய்ந்த பிறகு அதில் எண்ணெயை ஊற்றணும் எண்ணெயை ஊற்றிட்டு பூண்டு பேருஞ்சிரவத்தை அதில் நம்ம வந்து போடணும் பூண்டு பேரிஞ்சிரவம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு பேருஞ்சிர போட்டு லைட்டாக வதக்கணும் வதக்கியாச்சு அடுத்தது கருவேப்பிலை கருப்பில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் வதக்கக்குள்ளே நம்ம போட்டுடணும் சில பேர் லாஸ்ட்டில் போடுவாங்க அந்தமாரி போடாமல் அடுத்தது வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா லைட்டாக வதக்கணும் அடுத்தது தக்காளி அதையும் போட்டு லைட்டாக வதக்கணும் ரொம்ப வதக்கினா சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும் அதனால் இந்த மாதிரி செய்யணும் நம்ம இப்போ உப்பு அடுத்தது காரத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றணும் தண்ணி கூட கொஞ்சம் தான் ஊற்றணும் ஏன்னா நம்ம தொக்கு மாரி செய்யணும்ல அதனால் இந்த தொக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம வே வைப்போம் அதை இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தொக்கு ஆகிடுது சூப்பராக இருக்கும் மிக சுவையாகவும் இருக்கும் மேலும் மகளிர் நான் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்